யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி கேட்டேன்னா, இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது தான். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மசாலா சப்பாத்தி, வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, மசாலா சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து பெங்கன் பர்த்தா. முன்னாடி பண்ணியிருக்கேனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, என்னோடய வீடியோலேயே எனக்கு கிடைக்கல. அதனால் சரி இருக்கட்டும், இதோட மேட்சிங்காக இருக்கும், அதனால் பெங்கன் பர்த்தாவும். பெங்கன் பர்த்தானா ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த பெரிய கத்திரிக்காய் இல்லையா, அதை சுட்டுட்டு பண்ணுறது தான் பெங்கன் பர்த்தா. ஸோ அந்த டிஷ்ஷும் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு, அரை கப்பு கடலை மாவு, காரப்பொடி ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சப்பொடி கால் ஸ்பூன், தேவையான உப்பு ஹாஃப் அ டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியா பொடி, ஹாஃப் அ டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் ஓமம், கசூரி மேத்தி ஆப்ஷன், வேண்டான்னா போடாதீங்க, இப்படியே பிசைஞ்சிட்டு பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டேன்னா நல்லாயிருக்கும். இது 2 ஸ்பூன் எண்ணெய், முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்கோ. மசாலா அண்ட் காரம் உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதால் 1 கோதுமை மாவு எடுத்துருந்ததும் ஸோ ஒரு ஹாஃப் விடுறேன் ஃபஸ்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன் இதில் ஆம்ச்சூர் பொடி போடுறேன்னாலும் 1/2 ஸ்பூன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அது இன்னுமே கூட டேஸ்டியாக இருக்கும். ஆம்ச்சூர் பொடி இப்போ கைவசம் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடலை. ஸோ இருந்து இருக்கிறவா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பொடியும் போட்டேன், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு வந்து பார்க்குறேன். மாவு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டோம், இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், நம்ம வந்து பெங்கன் பர்த்தா பண்ணலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நான் கார்லிக் யூஸ் பண்ண போகிறதில்ல, கார்லிக் வேணுங்கிறவா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டு வெங்காயம் வதக்கிறதையே கார்லிக்கையும் போட்டு நீங்கள் வதக்கின்றிருங்கோ. நம்ம கார்லிக் போடாத தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், கடுகு வெடிக்கிறது, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 நீளமிளகாய் இந்த மாதிரி பிச்சு போடுறேன், 2 ஸ்பூன் கடலை பருப்பு கொடுங்கோ. கடலை பருப்பு நல்லா செவந்துடுத்து இந்த ஸ்டேஜில், வெங்காயம் மீடியம் சைஸ், வெங்காயம் 2 வெங்காயம், இது பியூர்லி என்னுடைய ஸ்டைல் ஆஃப் பெங்கன் பர்த்தா. நான் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலை, ஒத்தொத்தர் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவா. சில பேர் இந்த கத்திரிக்காயை அப்படியே நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெங்கன் பர்த்தா பண்ணுவா. நான் சுட்டுட்டு தோலை உரித்து எடுத்து வச்சு அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோடு இருக்கிறது தான் எங்களுக்கெலாம் பிடிக்கும், அந்த மாதிரி தான் நான் பெங்கன் பர்த்தா பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் இதை வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன், கத்திரிக்காயை சுட்டு இது மாதிரி நல்லா இது பண்ணி தோலெல்லாம் உரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். செக் பண்ணிவிடுவோம் முன்னாடியே, உள்ளுக்குள்ளே பிரித்து பார்த்தேன்னா இதுக்குள்ளே பூச்சி ஈச்சிலாம் எல்லாமே இருக்கா. வாங்கறச்சேயே மேலே எதுவும் புள்ளிலாம் இல்லாத மாதிரி வாங்குங்கோ, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஓட்ட டாட் மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காயே நீங்கள் வாங்க வேண்டாம்.
இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிறேன். இந்த வெங்காயம் வதக்கிற ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கார்லிக் நல்லா திருகி போட்டு சேர்த்து இது பண்ணுறதுலாம் பண்ணுங்கோ, இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன்லாம் பண்ணிக்கோங்கோ. நம்ம வந்து இன்றைக்கி வெறும் அது இல்லாமல் வெறும் ஆனியன் மட்டும் போட்டு தான் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த தக்காளிலாம் நல்லா மசியணும், அந்தளவுக்கு இதாகணும். இதில் கரம் மசாலா பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன். இப்போ இந்த சுட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இருந்த கத்திரிக்காயும் இதில் ஆட் பண்ணலாம். ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கத்திரிக்காய்னு தெரியாத மாதிரி நல்லா மசிச்சு விடுங்கோ. உங்கள் அத்து குழந்தைகளுக்குலாம் இது என்னன்னு கேட்டேன்னா, அது என்ன ஒரு விதமான சப்ஜி சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டேன்னா சாப்பிட்ருவான். கத்திரிக்காய்ன்னு சொன்னால் தானே சாப்பிட மாட்டான். கத்திரிக்காய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டோன்னா சாப்பிடாத கிராக்கி நிறையா இருக்குது எங்காத்துலேயே. நான் கத்திரிக்காயில் ஏதான் பண்ணினேன்னா கத்திரிக்காய் எனக்கு வந்துடும், பாக்கி எல்லாம் அவளுக்கு போயிடும். டூ மினிட்ஸ் முடி போட்டு வதக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. கத்திரிக்காய் சுட்டு வச்சுட்டு நல்லா நீங்கள் தோலை உரிச்சுட்டு இதான் எல்லாருமே கேட்பேன், கத்திரிக்காய் எப்படி மாமி பார்த்து நம்ம எடுக்கிறது, உள்ளுக்குள்ளே பூச்சி இல்லாததான். மேலே வந்து எதுவும் ஓட்டை இருக்கா நல்லா சுற்றி சுற்றி பாருங்கோ, ஓட்டை இருந்ததுன்னா அந்த கத்திரிக்காய் எடுக்காதீங்கோ. சின்னதாக ஓட்டை இருந்தால் கூட எடுக்க வேண்டாம். ஸோ உள்ளுக்குள்ளே பூச்சி போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதையும் மிஞ்சி நீங்கள் சுட்டதுக்கப்புறம் நல்லா அதை உரிச்சுட்டு ஒரு தடவை நல்லா பிரித்து விடுங்கோ. அதில் உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் உள்ளே ஏதாவது இருக்கா இல்லையா. இருந்ததுன்னா நம்ம அதை யூஸே பண்ண வேண்டாம், அப்படியே தூக்கி கண்ணை மூடினு போட்டுருங்கோ. ஏன்னா அப்புறம் நம்ம வெஜிடேரியன் சொல்லிக்கிறதுல அர்த்தமே அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்கோ, நம்ம வேறு வழி கிடையாது. நமக்கு ஒரு மாதிரி அறுக்கொழுப்பாக இருக்கும்ல உள்ளுக்குள்ளே பூச்சி இருக்கிறத பார்த்தோன்னா அதுதான். இதில் நல்ல விஷா கொத்தமல்லி போட்டுட்டு அடுப்பை அரைச்சிடலாம். இது ரெடி. நம்ம இப்போ சப்பாத்தி பண்ணிடலாம். இது சாஃப்டாகவே வரல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவாளுக்கு கூட இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எல்லாமே இது வந்து ட்ராவலுக்கு கூட நீங்கள் இந்த சப்பாத்தி எடுத்துன்னு போகலாம். மசாலா சப்பாத்தியை இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இது நல்லாயிருக்கும். இதுலேயே காரம் உப்பு ஆம்ச்சூர் பொடி போட்டிருக்கிறதுனால புளிப்பு எல்லாமே இருக்குது. மசாலா வாசனை எல்லாமே இருக்கிறதுனால இதுக்கு தனியாக எதுவும் தொட்டுக்கனே தேவை இருக்காது. அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மாங்காயில் ஒன்று பண்ணியிருந்தோமே அந்த மாங்காய் இது கூட நீங்கள் எடுத்துன்னு போய்க்கலாம். அதெல்லாம் ரெண்டு மூணு நாள் நிற்கிற ஒரு சமாச்சாரம். நான் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், உங்கள் சௌகரியம். உங்களுக்கு எண்ணெயில் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஜோராக ரெடி ஆகிடுத்து மசாலா சப்பாத்தி அண்ட் பைங்கன் பத்தா ரெண்டுமே ரெடி. ஒரு டின்னருக்கு உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவலுக்கு போகிறேன்னா இந்த சப்பாத்தி பண்ணி எடுத்துன்னு போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் நிச்சயமாக அது ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.